வணக்கம். டக்கென கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி பயணித்த அமைச்சர் உதயநிதி. அப்படி எதற்காக திடீரென அமைச்சர் உதயநிதி அவர்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினார் என்பது பற்றியும், அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் எவ்வளவு தூரம் பயணம் செய்தார் என்பது பற்றியும் மூலிகளோட இப்ப நம்ம பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தற்போது கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகிறார். அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் முன்னிலை வகிக்கிறார். அதன்படி நேற்றைய தினம் 100 தாழ்த்தள பேருந்துகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். அதாவது சுமார் 67 கோடி ரூபாய் மதிப்பிலான 88 புதிய மற்றும் 12 புதுப்பிக்கப்பட்ட தாழ்த்தள பேருந்துகளை அமைச்சர் உதயநிதி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை பல்லவன் இல்லம் மாநகர போக்குவரத்து கழக மத்திய பணிமனையில் மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த பேருந்துகளை தொடக்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி. மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியுடன் ஏற வசதியாக தாழ்த்தள பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சாலையிலிருந்து பேருந்தில் ஏறும் உயரம் குறைவாக இருக்கும் வகையில் படிக்கட்டுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்த்தள படிக்கட்டின் உயரத்தை இடதுபுறத்தில் சாய்த்து மிக எளிதாக ஏறி இறங்க பேருந்தல் நீலிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பேருந்துகளிலும் 35 இருக்கைகளுடன் 75 பயணிகள் மொத்தமாக பயணிக்கும் வகையிலும் PS6 இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளதால் சாலைகளில் மேடு பள்ளங்களில் சென்றால் கூட பயணிகளுக்கு எந்தவித அதிர்வுகளும் ஏற்படாத வகையில் இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நீல நிறத்தில் உள்ள இந்த பேருந்துகளில் தானியங்கி கதவுகள், டிஜிட்டல் பலகை, CCTV கேமரா, சார்ஜிங் வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த பேருந்துகளை கொடியசைத்து தொடக்கி வைத்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் திடீரென ஒரு பேருந்தில் ஏறி அமர்ந்து சிறிது தூரம் பயணம் மேற்கொண்டார். அப்போது சீட்டுகள் நன்றாக இருக்கிறதா, ஜன்னல் கதவுகள் எளிமையாக திறந்து மூட வசதியாக இருக்கிறதா, பயணம் இனிமையாக இருக்கிறதா, அல்லது ஏதேனும் குறைகள் உள்ளதா என்பதை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அந்த வகையில் இந்த கவர்மெண்ட் பேருந்தில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டார் அமைச்சர் உதயநிதி அவர்கள். விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று கூறப்படக்கூடிய நிலையில் அவரது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் களத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வரும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் மக்கள் அணுகும் எளிமையான தலைவராக செயல்பட்டு வருகிறார். மேலும் இதுபோன்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் பல்வேறு திட்டங்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்து ஆய்வு மேற்கொள்கிறார் அமைச்சர் உதயநிதி. மக்கள் பயன்பாட்டிற்காக 100 தாழ்த்தள புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்ததோடு அந்த பேருந்தில் ஏறி சிறிது தூரம் பயணித்து அதன் உட்கட்டமைப்பு மற்றும் தரத்தினை மிகவும் உன்னிப்பாக ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமாண்ட்ல குறிப்பிடுங்க.